ത്മ സംസ്ഥിര വിശേഷ യുക്തയം സാധുസ ശിക്ഷകാ നാം ധുരി പ്രതിഷ്ഠാ കാളിദാസ മഹാകവിക്ക് കവിക്വുരുണ്ട് ആളിദാസ മഹാകവിങ്ങളിൽ സുവയ അറിഞ്ഞു രസിത്ത് രസിച്ച് മകിട്ടാൽ அதில் மாளவிகாக்னிமித்ரம் என்பது ஒரு நாடகம் அக்னிமித்ரன் என்னும் அரசன் ஒரு பெண்ணை காதலித்து மனம் புரிந்து கொள்வது இது முழுவதும் ஸ்ருங்கார ரசத்தை வளர்க்கக்கூடிய ஒரு காவியம் ஒரு நாடகம் நாடகத்தின் விஷயங்கள் நம்முடைய ராமானுஜ வைபவத்திற்கு துளியும் சம்பந்தமில்லாத விஷயங்கள் ஆனால் அதில் காளிதாசன் உபதேசமுகமாக ஒரு விஷயத்தை சொல்கிறார் குரு என்பவருடையதான பெருமைகளைத்தான் நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம் ராமானுஜ சம்பிரதாயத்தின் ஆதி குருவான ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணன் ஒவ்வொரு அவதார விசேஷங்களில் எவ்விதம் மக்களுக்கு தத்துவங்களையெல்லாம் உபதேசம் செய்து தான் குருவாய் விளங்குகிறான் என்பதைத்தானே பார்த்து வருகிறோம் ஹம்ச மத்ய ஹயக்ரீவ நர நாராயண அவதாரங்கள் என்று பகவான் ஸ்ரீமன் நாராயணன் எடுத்த அவதாரங்களைத்தானே பார்த்து வருகிறோம் எனில் பரமாத்மாவே தான் ஆச்சாரியராக பிறந்து மற்றவர்களுக்கு தத்தோபதேசத்தை செய்ய வேண்டும் என்று ஆசை கொள்கிறார் என்றால் அந்த ஆச்சாரிய அவதாரத்தின் பெருமை எத்தகையது என்பதை என்பதை பலமுறை கீழே சொல்லியாகிவிட்டது கடந்த பதினைந்து தொடர்களாக இந்த விஷயம்தான் மறுபடியும் மறுபடியும் சொல்லப்படுகிறது ஏன் தெரியுமா ஒரு விஷயத்தை மறுபடியும் 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 நாம் கேட்கும் பொழுது நம் உள்ளத்துக்குள்ளே அது நிறைகின்றது அதனால்தான் பெரியோர்கள் சொல்கிறார்கள் பகுஸ்ரோதவியம் பகுதா ஸ்ரோதவியம் பகுத்வ கேட்க வேண்டும் பலரிடம் கேட்க வேண்டும் பலரிடம் பன்முறை கேட்க வேண்டும் ஒரு விஷயத்தை திருப்பி 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 கேட்பதினாலன்றோ அவைகள் ஆணித்தரமாக நம்முடைய மனதில் பதிகின்றன ஆகையால் பிரதம குருவான இந்த சம்பிரதாயத்தின் ஆதி குருவான ஸ்ரீமன் நாராயணனுடைய திருக்கல்யாண குணங்களை நாம் அனுபவிப்பதற்கு முன்பாக மறுபடியும் குருவின் லட்சணத்தை பார்க்கிறோம் இந்த குருவின் லட்சணம் தற்பொழுது காளிதாச மகாகவியினாலே சொல்லப்படுகின்றது உலகில் பொதுவாக இந்த குருவை இரண்டு விதமாக பிரிக்கலாம் ஒருவர் தான் நல்ல விஷய ஜானத்தை அறிந்தவராக இருப்பார் மகா மேதாவியாக இருப்பார் நுண்ணிய விஷயங்களையெல்லாம் எல்லாம் அறிந்திருக்கக்கூடியதான வல்லமை அவரிடத்தில் இருக்கும் பல பட்டங்களை பெற்றிருப்பார் பல சாஸ்திர விசேஷங்களை அறிந்திருப்பார் சாஸ்திர பண்டிதர்கள் என்பதாக கொண்டாடுவார்கள் நான்கு சாஸ்திரங்களாம் அந்த நான்கு சாஸ்திரங்களிலும் அப்பரிமிதமான ஒரு ஞான வைசிஷ்டம் மற்றொருத்தருக்கு ஒன்றுமே தெரியாது அவருக்கு அதிகமான ஜானம் இல்லை உபயுக்தம் உபயுக்தம் என்றால் என்ன ஏதோ ஒரு சில அம்சங்களை ஒரு சில விஷயங்களை மட்டும் அறிந்திருத்தல் என்பதற்கு உபயுக்தம் பெயர் அதை அதை மட்டும் அவர் அறிந்திருப்பார் இப்பொழுது இவர்கள் இருவர் இதில் முதலாமவர் பரிபூர்ணமான பாண்டித்யத்தை பெற்றவர் நல்ல ஆச்சாரசீலர் விஷயங்களை அறிந்திருப்பவர் நுண்ணிய அறிவு படைத்தவர் ஆனால் அவரிடத்தில் ஒரு குறைவு உண்டு என்ன தெரியுமா தான் அறிந்திருப்பதை மற்றவர்களுக்கு அறிவிப்பது அவருக்கு இயலாது கம்யூனிகேஷன் ஸ்கில் என்கிறோம் நாம் பல விஷயங்களை தெரிந்திருக்கலாம் ஆனால் மற்றவர்கள் விதத்தில் அவற்றை தெளிவாக இந்த கலையில் கை தேர்ந்தவனாக இருக்க வேண்டும் அடியனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ புருசை சுவாமி அடியனுக்கு காலக்ஷேபங்கள் சொல்லி வைக்கும் சமயங்களிலெல்லாம் ஒரு விஷயத்தை அடிக்கடி குறிப்பிடுவார் அதாவது ஆச்சாரியன் தான் என்ன அறிந்திருக்கிறோமோ அது அனைத்தையும் சிஷியனுக்கு சொல்ல வேண்டும் என்பது நிர்பந்தம் இல்லை எதையெல்லாம் சொன்னால் புரியுமோ எதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் அந்த சிஷ்யனுக்கு இருக்கின்றதோ அதைத்தான் பார்த்து பார்த்து அவனுடைய மனோநிலை அறிந்து அவன் புரிந்து கொள்ளும் வகையில் அவனுக்கு எடுத்துரைக்க வேண்டும் இதுதான் ஆச்சாரிய லட்சணம் எனில் முதலில் சொல்லப்பட்டவர் பல விஷயங்களை அறிந்த பரிபூர்ண ஜான உடையவராக இருந்தால் கூட யாராவது ஒருவர் கேள்வி கேட்டாலோ அல்லது அவரிடத்தில் அமர்ந்து யாராவது கல்வி பயிலுவதற்கு வந்தாலோ அவர்களுக்கு புரியும் வகையில் விளக்கும் சாமர்த்தியம் இல்லாமையினாலே இவர் தம் கல்வி அறிவு இவருக்கும் பயனில்லை இவரால் மற்றவர்களுக்கும் பயனில்லாததாக விளங்குகிறது சரி இரண்டாம் அவர் இருக்கிறாரே அவருடைய ஜானம் எத்தகையது பரிமிதமான கீடே சொன்னோம் பரிமிதம் என்றால் லிமிட்டட் நாலெட் பெரும் வேதாந்தார்த்தங்கள் எல்லாம் கேட்டால் சொல்ல வல்லர் அல்ல ஏதோ சிலது அறிந்திருக்கிறார் ஆனால் அறிந்த விஷயத்தை இரண்டு மணி காலம் மூன்று மணி காலம் விரித்துரைக்கும் வல்லமை பெற்றவர் இவர் என்ன சொல்லுகிறார் என்பதை பற்றி மற்றவர்கள் கவலை கொள்வதில்லை ஆனால் சொல்லிக்கொண்டே இருப்பார் பேசிக்கொண்டே இருப்பார் இதனால் என்ன பயன் சொல்லும் விஷயத்தின் சுவையை சொல்லும் விஷயத்தின் சாராம்சத்தை பதிய வைக்கும் கலை மிகச் சிறந்த கலை அல்லவா தற்பொழுது இவ்விருவருக்குமே ஆச்சாரியன் என்னும் பெயர் பொருத்தமற்றதாய் இருக்கின்றது தான் மட்டும் அறிந்திருப்பதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை தான் அறிந்திராரதை குறித்து இரண்டு காலம் பேசும் வல்லமை பெற்றிருந்தும் ஒரு விதமான பயனும் இல்லை இவை இரண்டும் எந்த இடத்தில் ஒன்றாக சேர்ந்திருக்கின்றனவோ அவருக்குத்தான் ஆச்சாரியன் என்பது பெயர் இதுதான் காளிதாச மகாகவியின் கூற்று கிரியா கசித் ஆத்மசம் சங்கராந்திர விசேஷ யுக்தா எஸ் உபயம் சாதுசிக்ஷகாம் துரி பிரதிஷ்டாபயித்தவியவ ஐயா ஆச்சாரியன் தான் தெள்ள தெளிவாக கசடர விஷயங்களை கற்றிருக்க வேண்டும் கற்க கசடர கற்றவை கற் கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக அல்லவா அற்புதமாக திருவள்ளுவர் குறிப்பிட்டாரே கற்றவற்றை கசடர கற்க வேண்டும் எதையெல்லாம் நாம் கற்க வேண்டுமோ அதனை கசடரக் கற்க வேண்டும் அதன் பின்னர் அந்த கற்றலின் பயன் என்ன அறிந்ததின் பயன் என்ன கற்றதினால் ஆன பயன் என்ன அது காட்டும் வழியில் ஒழுக வேண்டும் அது காட்டும் வழியில் நாம் நடக்க வேண்டும் அடுத்தது நாம் கற்றதை நாம் அறிந்திருப்பதை நமக்கு நம்மிடத்தில் வந்து சிஷ்யர்களாய் இருப்பவர்களுக்கு நாம் எடுத்துரைக்கும் வல்லமை பெற்றவர்களாய் இருக்க வேண்டும் உணர வேண்டும் அவர்களுக்கு உணர்த்த வேண்டும் ஆச்சாரியன் என்னும் பதத்தின் பொருள் தான் சாஸ்திரார்த்தங்களை அறிந்திருத்தல் தான் அதன்படி ஒழுகுதல் தன் சிஷ்யர்களுக்கு உபதேசித்தல் அந்த சிஷ்யர்களையும் அந்த வழியில் நடத்தி செல்லுதல் இதுதானே ஆச்சாரியனுடைய பரிபூர்வமான லட்சணம் ஆகையால் எஸ் உபயம் சாதோசிக்ஷகானாம் தான் அறிந்திருத்தல் அறிந்திருப்பதை மற்றவர்களுக்கு ஐயம் திரிபர உரைக்கும் வல்லமை பெற்றல் இவை தான் ஆச்சாரியனாக முடியும் அடுத்தது இன்னொருத்தர் இருக்கிறார் விஷயம் அறிந்தவர் சிஷர்கள் வந்தால் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் வல்லமை பெற்றவர் ஆனால் சபை நடுவே பேசுவதற்கு கூசுவார் சபை நடுவே பேசுவதற்கு இவருக்கு நாக்கு குழறும் பல பெரியோர்கள் பல பண்டிதர்கள் நிறைந்திருந்த சபையை பார்த்தாலேயே உள்ளுக்குள்ளே ஒரு நடுக்கம் உண்டாகும் ஸ்டேஜ் ஃபியர் என்கிறோம் அல்லவா ஆங்கிலத்தில் சபா கம்பம் என்பதாக பெயர் அந்த நடுக்கத்தினால் சொல்ல வந்தது மாற்றிவிடும் உடம்பில் வியர்த்து கொட்டும் நாக்கு துடிக்கும் புருவன்கள் துடிக்கும் என்ன செய்வது எப்படி செய்வது எப்படி சொல்வது என்பது தெரியாமல் தகிப்பார் திவப் திகைப்பார் தவிப்பார் அதுவும் இல்லை லப்தாஸ்பதோஸ்மீதி விவாத பீரோஹோ திதிஷமான ஜீவிகாயை தம் ஞானபண்யம் வணிஜம் வரந்தி விவாதத்தில் கலந்து கொள்வதற்கு தயக்கமுறன் தயக்கமுண்டு இருந்தாலும் சரி அல்லது தன் கல்வியை விலை பேசினாலும் சரி ஒரு இடத்தில் வந்து சொல்ல வேண்டும் ஒரு இடத்தில் பேச வேண்டும் இந்தந்த வசதிகள் எனக்கு செய்து கொடுத்தால் தான் நான் சொல்ல முடியும் பேச முடியும் என்றால் எஸ்ய ஆகமஹா கேவல ஜீவிகாயே எவனுடைய கல்வி விலை பேசப்படுகின்றதோ அந்த கல்வி போதிப்பவனுக்கு மட்டுமில்லாமல் அவனிடமிருந்து போதனை பெறுபவருக்கும் விடுகின்றது அதுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை ஆகையால் தான் அறிந்திருக்க வேண்டும் அறிந்திருப்பதை மற்றவர்களுக்கு தெள்ள தெளிவாக சொல்லும் வல்லமை பெற்றிருக்க வேண்டும் ஒரு பொழுதும் கல்வியை வியாபார விடக்கூடாது அதனை விலை பேசக்கூடாது இருந்தாலும் கற்றோரை கற்றோரே காமுருவர் என்னும்படியாக கற்றவர்களின் மேன்மையை உணர்ந்து அவர்களின் தேவைகளை அறிந்து குறிப்பறிந்து நாம் அதனை நிறைவேற்ற வேண்டுமே தவிர்த்து அவர்கள் வாய் திறந்து நம்மிடத்தில் கேட்கும்படியாக வைத்துக் கூடாது இது சிஷ்யனுடைய கிருத்தியம் சிஷ்யனுடைய லட்சணம் இது நம்மிடத்தில் ஆச்சாரன் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதாக நாம் எதிர்பார்த்திராமல் அந்த ஆச்சாரனுக்கு என்ன தேவை என்பதை நாம் அறிந்து அதை நிறைவேற்றக்கூடியதான அளவிற்கு நாம் குருபக்தியுடன் திகழ வேண்டும் ஆகையால் ஆச்சாரியனும் தன்னுடைய கல்வியை வியாபாரமாக்கக்கூடாது விலை பேசக்கூடாது சிஷ்யர்களும் அவருடைய மேதாவிலாசத்தை ஞானத்தை வைராக்கியத்தை அனுஷ்டானத்தை உணர்ந்து சிஷ்யர்களும் அவரிடத்தில் வர்த்திக்க வேண்டும் இத்தகைய பெருமை வாய்ந்தவருக்குத்தான் ஆச்சாரியன் என்னும் பட்டம் நிற்கும் ஆகையால் என்றோ எம்பெருமான் தான் ஆச்சாரிய கத்துவம் செய்ய வேண்டும் என்று ஆசை கொண்டான் அன்னமாய் அன்று அருமறைகள் ஈந்தானே என்னும்படியாக ஹம்சாவதாரத்தை எடுத்தான் நீரக்ஷீர விபாகத்தை செய்வதைப் போல பாலையும் தண்ணீரையும் கலந்து வைத்தால் அந்த பறவை எவ்விதம் பாலை மட்டும் தான் உரிந்து கொண்டு அந்த தண்ணீரை விட்டு விட்டுவிடுவோ அதுபோல சாஸ்திரத்தில் நமக்கு தேவையான அம்சங்களை மட்டும் ஏனென்றால் சாஸ்திரத்தில் பல விஷயங்கள் இருக்கின்றன எல்லாவற்றையுமா நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எல்லாவற்றையும் நாம் அறிய முடியுமா நீரக்ஷீர விபாகம் செய்ய வேண்டும் அந்த நீரக்ஷீர விவாகத்தை பாலையும் தண்ணீரையும் கலந்து வைத்தால் தண்ணீரை பிரித்து பாலை மட்டும் அருந்தும் பக்குவத்தை அன்னப்பறவை பெற்றதைப் போல பகவான் ஹம்சாவதாரத்தை செய்தான் பிரம்மதேவருக்கு உபதேசத்தை செய்தான் அதுபோல மத்ஸ்யாவதாரம் செய்தான் இந்த மத்ஸ்யாவதாரம் வேத சம்ரக்ஷணம் ஏனென்றால் அனைத்து அவதாரங்களுமே வேதத்தை ரட்சிப்பதற்காகவே ஏற்பட்டன வேதத்தை ரிப்பதற்காகவே ஏற்பட்டன உலகத்தில் சாஸ்திரங்களில் மிகச்சிறந்த சாஸ்திரம் தலையாயது சாஸ்திரம் எது என்று கேட்டால் அது வேதம்தான் அந்த வேதத்தை உபதேசித்த வள்ளலாக பரமாத்மா திகழ்வதனாலன்றோ அவன் பிரதமாச்சாரியனாக வழங்குகிறான் ஹம்சாவதாரம் மத்ஸ்யாவதாரம் அடுத்தது ஹயக்ரீவாவதாரம் வித்தைகளுக்கு அதிதேவத்தை அதிபதி ஆதாரம் சர்வ ஹயக்ரீவம் உபாஸ்மஹே என்று கீழே சொன்னோமே அந்த ஹயக்ரீவ அவதாரத்தை எடுத்து மது கைட்டவர்களினாலே கவர்ந்து செல்லப்பட்டதான வேதத்தை மறுபடியும் மீட்டெடுத்து பிரம்மதேவருக்கு உபரேஷம் செய்தான் இந்த ஹயக்ரீவ பெருமான் பரிமுகமாய் அருளிய எம் பரவனாக அந்த பரிமுகப் பெருமான் தான் வேதத்தை நமக்கு உபதேசம் செய்கிறான் நல் ஞானத்தை அளிக்கின்றான் ஆச்சாரிய அவதாரம் எடுத்து அத்புதமாக ஹயவதனாக நமக்கு சேவை சாதிக்கக்கூடிய சுவாமி ராமானுஜரின் ஆராத்திய தெய்வமான அந்த பரிமுகப் பெருமானை நாம் போற்றுகிறோம் ராமானுஜ சம்பிரதாயத்தின் பிரதமாச்சாரியனான எம்பெருமானுடைய பெருமைகளை தொடர்ந்து பார்க்கிறோம்